Hi everyone, welcome to Pareksha Academy. In this video, we will talk about TNPSC Group 2 and Group 2A Physics. Year subject வந்து 16 நாள்ல எப்படி முடிக்கலாம் அதோட மெட்டீரியல்ஸ்லாம் எங்கங்க இருந்து எடுக்கலாம் இத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் சோ இந்த ஷெட்யூல பத்தின முழு விவரம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படி நினைச்சீங்கனா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தீங்க அப்படினு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பார்க்கு வரணும் அப்படி நீங்க நினைச்சீங்கனா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க So, this is the TNPSC exam oda general science syllabus. So, general science la particular physics oda syllabus. General science abdin eduthitona idhila 3 part irukum enna abdina physics, chemistry and biology. Innikku particular ah nama physics mattum edukapora. Yen particular ah physics abdin pathina general science la physics mattume 65% of the portion ah cover pannidudhu. So, physics abdinradha romba lengthy ana topic um kuda. So, adha padikkiradhukku rombave kashtapaduvanga. Physics வந்து சில பேருக்கு தான் இன்ட்ரஸ்டா இருக்கும் சில பேருக்கு கொஞ்சம் போரிங்கா இருக்கும் அதனால அத omit பண்றதுக்கு கூட chances இருக்கு ஏன் நிறைய பேர் omit பண்றாங்க அப்படினா இதோட மெட்டீரியல்ஸ்லாம் கலெக்ட் பண்றது அவ்ளோ கஷ்டம் சில பேர் வந்து மெட்டீரியல் கலெக்ட் பண்றதுலயே டயர்ட் ஆகி அத படிக்கிறதே விட்டுருவாங்க சோ அந்த மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் கஷ்டப்பட கூடாது அவங்களுக்கு ஒரு ஷெட்யூல் போட்டு கொடுத்துட்டோம் அப்படினு சொன்னா அவங்க பாட்டுக்கு பேசாம படிச்சிட்டே இருப்பாங்க எது எங்கங்க இருக்கு எந்த டாபிக் எந்த புக்ல கவர் ஆகுது அப்படிን நாங்க ஈஸி பண்ணி கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி சோ அந்த ஒரு பர்టిక్యులர் ரீசன்காக இந்த வீடியோ பண்ணிருக்கோம் சோ இந்த இதல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எந்த டாபிக் கவர் பண்ண போறோம் அப்படிን பாத்தீங்கன்னா mechanics properties of matter force motion and energy everyday application of the basic principle of mechanics so first 4 days வந்து இந்த டாபிக் தான் நம்ம கவர் பண்ண போறோம் so day 1 ல நம்ம என்ன படிக்க போறோம் அப்படினா measurements force and motion இது வந்து 6th standard new book ல கவர் பண்ண போறோம் types of energy 6th standard old book measurements force and motion இது வந்து 7th standard new book ல கவர் பண்ண போறோம் இது வந்து day 1 கான ஷெட்யூல் இப்ப day 2 என்ன படிக்க போறோம் அப்படினா measurements force and pressure 8th standard new book measurements motion and fluids 9th standard new book இதுதான் வந்து நமக்கு day 2 plan day 3 வந்து பாத்தீங்கன்னா work power and energy 9th standard old book ல கவர் பண்ண போறோம் laws of motion 10th standard new book laws of motion and gravitation 10th standard old book so day 4 என்ன plan அப்படினு பாத்தீங்கன்னா கொஞ்சம் tables வந்து நம்ம refer பண்ண போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா 11th standard new book ல இருக்கு so என்னென்ன table அப்படினா nature of physical world and measurement laws of motion work energy and power gravitation properties of matter என்னென்ன டேபிள் ரெஃபர் பண்ணனும் அப்படின்றத முதக்கொண்டு கொடுத்திருக்கோம் என்ன பேஜ் நம்பர்ல இருக்குன்றத முதக்கொண்டு கொடுத்திருக்கோம் இதுதான் ஃபர்ஸ்ட் 4 டேஸ் கான பிளான் சோ 5th டே என்ன படிக்க போறோம் அப்படினா நம்ம அந்த டாபிக்க அப்படியே விட்டுட்டு எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னடிசம் போறோம் ஏனா அந்த டாபிக் ஃபுல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னடிசம் அப்படினு பார்க்கறப்போ டே 5 ல நம்மளோட பிளான் என்ன அப்படினா எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னடிசம் பத்தி படிக்க போறோம் 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல அடுத்து எலக்ட்ரிசிட்டியை பத்தி 7th standard new book layum 8th standard new book layum refer பண்ண போறோம் இதுதான் day 5 ஓட plan day 6 அப்படினு பாத்தீங்கன்னா electricity and heat அந்த டாபிக் வந்து 8th standard old book ல கவர் பண்ண போறோம் electric charge and electric current magnetism and electromagnetism இத 9th standard new book ல கவர் பண்ண போறோம் இதுதான் நம்ம day 6 plan day 7 அப்படினு பார்த்தோம்னா electricity ஓட டாபிக் வந்து 10th standard new book லையும் electricity and energy magnetic effect of electric current and light இது வந்து 10th standard old book லையும் கவர் பண்ண போறோம் அப்ப day 8 என்ன அப்படினு பார்த்தோம்னா 12th standard new book ல இருக்கிற electrostatics current electricity magnetism and magnetic effect of electric current electromagnetic induction and alternating current so இத பத்தி நம்ம படிச்சு முடிச்சிட்டோம் அதாவது day 8 வரைக்கும் நம்ம cross பண்ணிட்டோம்னாலே பாதி ஷெட்யூல வந்து முடிச்சிருவோம் அதாவது பாதி சிலபஸ் வந்து முடிச்ச மாதிரியே ஏனா எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னடிசம் வரைக்குமே நமக்கு முக்காவாசி சிலபஸ் வந்து கவர் ஆயிடுச்சு சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லைட் சவுண்ட் அண்ட் ஹீட் இது வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டாபிக்ஸ் சோ டே 9 நம்மளோட பிளான் என்ன அப்படினா ஹீட்ட பத்தி 6th standard new book லையும் லைட் பத்தி 6th standard old book லையும் படிக்க போறோம் அடுத்து ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் பத்தி 7th standard new book ல படிக்க போறோம் சோ டே 10 நம்மளோட பிளான் என்ன அப்படினா 7th standard old book ல லைட் 8th standard new book la heat and light 8th standard old book la sound பத்தி படிக்க போறோம் அதுக்கு அப்புறம் வந்து 9th standard new book la heat sound light இந்த மாதிரி மூணு டாபிக்ஸ் ஐமே கவர் பண்றோம் அடுத்து டே 11 ல வந்து பாத்தீங்கன்னா 10th standard new book la thermal physics optics and acoustics அப்படிங்கற டாபிக் கவர் பண்ண போறோம் 11th standard new book la heat and thermodynamics அந்த டாபிக் கவர் பண்ணனும் பிளஸ் டேபிள் வந்து கொஞ்சம் ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும் அந்த டேபிளோட பேஜ் நம்பர்ஸும் நாங்க வந்து இங்க கொடுத்திருக்கோம் உங்களுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 11th standard old book ல சவுண்ட் பத்தின டாபிக்கும் 12th standard new book ல ஆப்டிக்ஸ் பத்தின டாபிக் பிளஸ் அது ரிலேட்டடான டேபிள்ஸை நம்ம ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும் இதுதான் டே 11 வரைக்கும் நம்மளோட பிளான் அடுத்து day 12 அப்படினு பார்த்தோம்னா கம்ப்ளீட்டா நம்ம நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் பத்தி தான் கம்ப்ளீட் பண்ண போறோம். சோ day 12 and day 13 கம்ப்ளீட்டா நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் தான் நம்ம கவர் பண்ண போறோம். சோ என்னென்ன book refer பண்ணனும் அப்படினா day 12ல வந்து 7th standard new book, 8th standard new book, 9th standard new bookல atomic structure பத்தி ரெஃபர் பண்ண போறோம். சோ day 13ல வந்து பாத்தீங்கன்னா 10th standard new bookல வந்து நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், 12th standard new bookல atomic and nuclear physics and 12th standard old bookல nuclear physics. சோ இது எல்லாத்தையுமே கவர் பண்ணானே நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் 2 டேஸ்ல கவர் ஆயிடும். அடுத்து day 14 அப்படினு எடுத்துக்கிட்டீங்கன்னா nature of universe, general scientific laws. சோ இது வந்து எப்படி ரெஃபர் பண்றோம் அப்படினா 9th standard new bookல யூனிவர்ஸ் பத்தி படிக்க போறோம். அடுத்து 11th standard old bookல யூனிவர்ஸ், இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம், இந்த ரெண்டு டாபிக் கவர் பண்ணாலே நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்ற டாபிக் வந்து கம்ப்ளீட்டா கவர் ஆயிடும். சோ அடுத்து டே 15 வந்து பாத்தீங்கன்னா லேசர், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். சோ இதை ஒரே நாளா நம்ம கவர் பண்ணிடலாம். இதுக்கு என்னென்ன புக் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா 8th standard new bookல இன்ட்ரோடக்ஷன் டு த இன்ஃபர்மேஷன் ஏஜ், 12th standard new bookல கம்யூனிகேஷன் சிஸ்டம், செமிகண்டக்டர், எலக்ட்ரானிக்ஸ், 12th standard old bookல வந்து atomic physics. ஸோ இதை முடிச்சோனாலே லேசர், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் கவர் ஆயிடும். அடுத்து வந்து ஜென்ரலைஸ்டு சயின்ஸ் டாபிக் வந்து எங்கெங்க கவர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் பிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட், இது வந்து 11th standard நியூ புக்ல இருக்கு, பேஜ் நம்பர் 127. அடுத்து வந்து ரீசன்ட் டெவலப்மெண்ட் இன் பிசிக்ஸ், இது வந்து 12th standard நியூ புக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட 16 நாள் பிளான். ஸோ இந்த 16 டேஸ் பிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபிசிக்ஸை கவர் பண்ணிடலாம். ஸோ ஃபிசிக்ஸில் லெஃப்ட் ஆன டாபிக் அப்படின்றது எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து டவுட் என்ன அப்படின்னா சில பேர் வந்து சில புக்கை மட்டும் படிச்சுட்டு அப்படியே விட்டுருவாங்க. சில பேர் 6th standard புக் தான் என் கையில் இருக்குது, அதில் இருக்க டாபிக் மட்டும் தான் ரீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதே டாப்பிக்கோட கண்டினியூஷன் வந்து 8th standard புக், 9th standard புக்ல இருக்கும், அது அவங்களுக்கு கிடைச்சிருக்காது, அவங்க படிக்காம இருப்பாங்க. இந்த 16 டேஸ் பிளான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிசிக்ஸை கவர் பண்றதுக்கு ஷெடியூல் போடுற டைமை கூட நீங்க வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே உங்களுக்கு ஒரு ஷெடியூல் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டைம் டேபிளை யூஸ் பண்ணி பிசிக்ஸை ஈஸியா கவர் பண்ணிடுவீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். இன்னைக்கு பார்த்த ஷெடியூல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பார்த்த ஷெடியூல்ல உங்களுக்கு ஏதாவது கான்ட்ரவர்சி இருந்தாலும் இங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணலாம். இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பார்க்க வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க. Thank you so much for watching the video.